Hi, welcome to Uba channel. இனி நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னாக்கா ரேஷனுக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ். அதாவது நீங்க பசாமலாம் பண்ணினா கண்டிப்பா அது வாங்க வர மாட்டீங்க. அங்கிள் பாப் சிக்கன். சோ அது எப்படி செய்யறதுன்னு நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம். இங்க நம்ம தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னாக்கா போன்லெஸ் சிக்கன் பிரைஸும் சிக்கன் ஃபிலே வாங்கியிருக்கேன். எலும்பு இல்லாம இருக்கும். சோ ஈஸியா இருக்கும் பயன்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் துப்பம் கோரிங் ஐயாம் நான் பயன்படுத்த போறேன். அரபி பிரியாணோட ब्रांड வந்து டிபெண்ட்ஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ரொம்ப முக்கியமான ஐட்டம் ட்வீ சீஸ் பார்பிக்யூ கறியோட அப்புறம் ஒயிட் பெப்பர் அப்புறம் மெகி கியூப்ஸ் அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள். ஸோ முதல்ல இந்த அங்கிள் பாப் சிக்கன் நம்ம சேர்த்துக்கிற முன்னாடி நம்ம வந்து அதுக்கான தூள் நம்ம அரைச்சிக்கணும். எப்படி அதுக்கு போனால் ட்வீ சீஸ் இருக்குல்ல ட்வீ சீஸ் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கணும். அதில் போட்ட பிறகு அதன் பிறகு வெறுமுருகாய்த்தூள் வெறுமுருகாய்த்தூள் வந்து இந்த அளவு கொஞ்சம் குறைச்சிருங்க. ஒரு அரை அரை கரண்டி அரை தீ கரண்டி அப்புறம் வந்து ஒயிட் பெப்பர் அதன் பிறகு மேகி சிக்கன் ஸ்டாக் அது நம்ம காமிச்சோட அந்த கியூப் வந்து ஒரு கியூப் நம்ம போட்டுருங்க உடச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரைச்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு டப்பா எடுத்து நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கங்க. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பத்தாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு மணிக்கு அரைக்க போகிறோம். ஸோ நம்ம மறுபடியும் அரைக்கும் போது என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் நம்ம வந்து சீச்சீஸ் நம்ம போட போகிறோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம சிக்கன் ஸ்டாக் போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு அளவு நம்ம போட்டாலும் ஒரு கியூப் அவர் கியூப் தான் வரும். நம்ம மறுபடியும் இந்த மாதிரி போட்டுட்டு அரை அரை கலங்கி நம்ம மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஸோ பெப்பர் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இந்த தூள் ஒரு வந்து ஒரு மூணு வாட்டி செஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த அங்கிள் பாப் ரெசிபிக்கு வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் டீச்சீஸ் பயன்படுத்தியிருக்கேன் பாபிக்கு வச்சுக்க ஃப்ளேவரோட. ஸோ அழகாக ஒரு மேஜை கரண்டி மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு நான்கு டீஸ்பூன் பெப்பர் அதில் அழகான அளவு முறை அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரம் எடுத்துட்டு துப்ப மரியாத வந்து போடப்படுறேன். இந்த அளவு நான் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் பிரேக் கிரம்ஸ் ஸோ ரெண்டு இந்த அளவு நான் வந்து போட்டுக்கிட்டேன். பிரேக் கிரம்ஸும் பிரேக் கிரம்ஸ் வந்து ஒரு கொஞ்சமான அளவு போட்டால் போதும் ரொம்ப போட தேவையில்லை. ஏன்னா அந்த கிறிஸ்பி தான் பிரேக் கிரம்ஸ் போடணும். ஸோ மூணு மட்டும் எடுத்துக்கிங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் நல்லா அடிக்க வேண்டியதான். நல்லா சிலோ பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த பிரிச்சால நல்லா சிலோ பண்ணிட்டு இப்படி சிக்கனை ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையில் போடணும். நல்லா சில்லர் பண்ணிட்டு முட்டையில் போட்டேன். இப்போ முட்டையில் நம்ம நல்லா பண்ண கையோட சில்லர் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த சாவளம் தயம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா சூடான செடியில் இந்த மாதிரியான கோல்டன் வர்ணம் வந்த பிறகு இந்த சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம்.
சரி இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துங்க இப்போ கோழி பொரிச்சாச்சு இப்போ பொரிச்சு என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து நம்ம இந்த டப்பாவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம இந்த பொரிச்சு தூளை போட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து வெட்ட போகிறோம் ஸோ அங்கிள் பாக் சிக்கன் எப்படி வெட்டுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த சிக்கனை வந்து வெட்டி இதில் போட போகிறோம் வெட்டின பிறகு நம்ம டப்பா அதை போட்டு மூடி மிக்சர் பண்ண போகிறோம் நல்லா மிக்சர் பண்ணுற நீங்கள் பசாமல் நாங்கள் வாங்குற அந்த அங்கிள் பாப் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இந்த ஸ்பைசினஸ் அந்த பியூட்டி கறி இந்த பெப்பர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் இருக்குது ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கிள் பாப் சிக்கன் உங்களையும் விடைபெறுது உங்கள் சேர் பாய் ஓகே இவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்கு ஓகே அப்போ நான் பாஸ்